உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்றாங்க. என்னங்க உடனே ஆசீர்வாதம் கிடைக்கவே மாட்டேங்குது. வண்டி வண்டியா மூட்டை மூட்டையா நான் பாவத்தையும் சாபத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன், தேவனும் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. காத்திரு காத்திரு காத்திருன்னு எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது, வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சிருக்காரே அப்படின்றீங்களா? தேவன் சொல்றாங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், என்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உடனே ஆசீர்வாதம் கிடைக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்ல போடல, உடனே உடனே உங்களுக்கு ஆசீர்வாதம். பெதெஸ்தா குளம் 38 வருஷமா ஒருத்தனை பார்த்து, நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான், நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான்பா, நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான் 38 வருஷம் அந்த மனிதனை பார்த்து அந்த பெதெஸ்தா குளம் சொல்லிடுச்சு. காத்திரு, இன்னும் காத்திரு, இன்னும் காத்திருன்னு பெதெஸ்தா குளம் சொல்லிச்சு. ஏசு வந்தார், உடனே ஆசீர்வாதித்தார், உடனே ஆசீர்வச்சிட்டார். அவன் இனிமே பாவம் செய்யாது, ஏன்னா அவனுடைய பாவம் அதிகமாக இருந்துச்சு, மூட்டை மூட்டையாக பாவத்தை சேர்த்து வச்சுருந்தான். அதனால் பெதெஸ்தா குளம் சொல்லிருச்சு, நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான், நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான் சொல்லிச்சு. உங்ககிட்டயும் உங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் காத்திருக்கிறீங்களா? தேவன் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் மாத்துறாரு, உடனே ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை அனுப்புகிறார். ஏசு வந்தார், இந்த 38 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்த அந்த மனிதனை பார்த்து, வீட்டுக்கு போப்பா, வீட்டுக்கு கலந்து அப்படின்னு அனுப்பி விட்டார். அதே தான் உங்ககிட்ட சொல்கிறார், என்னங்க எவ்வளோ நாள் தாங்க காத்திருக்கிறது அப்படின்றீங்களா? இல்லை இல்லை, உடனே ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறீங்க சரிங்களா? காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா? வயசாயிடுச்சு, ஏஜ் பார் ஆயிடுச்சு, இனிமே எப்படி காத்திருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இனிமே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே அனுப்புகிறாரு. ஓகேங்களாங்க. சாராளுக்கு ரொம்ப கவலை, ஒரு கூடாரத்துடைய முக்கில் உட்காந்துச்சிருக்கா. என்னுடைய ஆபிரகாமை கட்டிக்கிட்டவங்கள எல்லாருமே இப்போ கட்டிக்கிட்ட ஆகார் கூட குழந்தை இருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் குழந்தை இல்லையே, என்ன பண்ணுறது? எனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை? ஆகாருக்கு ரொம்ப வருத்தம், ஆகாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னை மட்டும் தேவன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காரே, காத்திரு காத்திருன்றாரே, இப்போ வந்த அடிமை அவள் கூட குழந்தை வந்துருச்சு, எனக்கு குழந்தை இல்லையே, என் பேரையே எடுத்துட்டார் போல, எனக்கு கொடுக்க மாட்டார் போல வயசாயிடுச்சுன்னு அப்படிதான் கவலைப்பட்டா. கலங்கி நின்னா தேவன் என்ன பண்ணார்? ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டார், 10 மாதம் கழிச்சு உனக்கு குழந்தை இருக்கும், உடனே உடனே கொடுத்துட்டார். இன்னைக்கு உடனே தூக்கி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறார், சில ஆசீர்வாதங்களை உடனே கொடுக்குறார் சரிங்களாங்க. இனிமேலாம் காத்திருக்க வேண்டாம் ஓகேங்களா? நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான், நீ காத்திருக்கணும், நீ காத்திருக்கணும், அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் காதில் கேட்காது, உடனே ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறீங்க சரிங்களாங்க. ரொம்ப நாளாக காத்திருந்துட்டீங்க, போதும், ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறீங்க சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க தான் சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு உடனடியாக ஆசீர்வாதத்துக்குள்ளே அனுப்புறீங்க, ஏன்னா உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நாளாக காத்திருந்துட்டாங்க, இனிமேல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட மாட்டீங்க, இனிமேல் நீங்கள் வயசாயிடுச்சின்னு தள்ளி வைக்க மாட்டீங்க, உடனே உடனே ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க. நான் பொல்லாத பிசாசுகள் இயேசு என்ற பெயரை இன்னைக்கு கொண்டு கொடுத்துக்கிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள் இரத்த கூட்டிகளும் வச்சுக்கோங்க, பசுத்தாவியாக இருக்குங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும், உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் தங்குள்ளால் எல்லா வியாதிகளும், பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுத்திகளும் சரியாக போடுறாங்க. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்தில் போட்டுடாதீங்கப்பா. அப்பா, நீங்கள் எப்போ வருவீங்க? அந்த ஒரு நொடி இந்த பூமிக்கு வரப்போறீங்க, விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க, சுத்திகரிங்க, சீல் போடுங்க. சாமி உமக்கு நன்றி சாமி. அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க, எல்லாவற்றையும் போடுங்க. இயேசு மூலம் கேள்விப்படாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம்.